வணக்கம் நேர்களே, நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது சொர்க்கம், அதாவது நார்மல் சோளத்தை கால்நடைகள் எந்தளவுக்கு நல்லா லைக் பண்ணி சாப்பிடும், அதில் எந்தளவுக்கு சத்துக்கள் இருக்குது, அந்த மேலே இருக்கிற அந்த சீடு ஃபார்ம் ஆகிருக்கிற அந்த பூட்டையோடு கொடுக்கும்போது எந்தளவுக்கு நியூட்ரிஷன் இருக்கும், இல்லை அந்த பூட்டையை எடுத்துகிட்டு கொடுக்கும்போது எந்தளவுக்கு நியூட்ரிஷன் இருக்கும் அப்படின்றத ரொம்ப நுணுக்கமாக பார்க்கலாம். நீங்கள் ட்ரை ஃபாடராக, அதாவது கால்நடைகளுக்கு, இப்போ நம்ம வந்து எக்ஸாக்டாக மாட்டுக்கு நம்ம பார்த்துட்ருக்குறோம், மாட்டு வந்து எந்தளவுக்கு சாப்பிடுது, அது எந்தளவுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம், அந்த அதாவது மாட்டோட உடல் எடைக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி கொடுக்குறதுன்றது தான். அதில் உடல் எடையை பொறுத்து நம்ம இதை கொடுக்கலாம். இது ஒன்று மட்டும் இல்லை, அதாவது ஒரு கால்நடைகளுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ட்ரை ஃபாடர், க்ரீன் ஃபாடர், காம்போசிட் ஃபாடர், அதாவது உலர்தீவனம், பசுந்தீவனம், அடர்தீவனம். இப்போது இது உலர்தீவனத்தில் நம்ம மேஜராக எப்படி கொடுப்போம் அப்படின்னா, வைக்கப்போகிற சொர்க்கம் இந்த சோளம் தான். இது வந்து ஒரு முறை அறுவடை திறன் கொண்ட சோளம் தான், ஒரு இரண்டு டைம் கூட கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி நல்லா குவாலிட்டியாக வரும், செகண்ட் டைம் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி வராதுன்ற ஒன்று. ஸோ இதை 2% அளவுக்கு தான் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட்டு இருக்குங்க, அதாவது பெருசாக வந்து ப்ரோட்டீன் எதுவும் இருக்காது, ஒரு 2-4 காமன். ஆனால் அந்த சீடு ஃபார்ம் ஆயிருக்குதில்ல, இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சீடு விதை பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த பூட்டியில் விதை இருக்கும், அந்த விதையோடு சேர்த்து அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த விதையில் பர்டிகுலராக 10% அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது ஓரளவுக்கு வந்து ஆவரேஜாக ஒரு 6% அளவுக்கு ப்ரோட்டீன் வந்து ஒவ்வொரு அனிமல்ஸும் அது கன்சியூம் பண்ணிக்கும் அப்படின்றது. இதனால் ப்ரோட்டீன் வந்து பேலன்ஸ் ஆகாது, இதை சாப்பிட்றதுனால ப்ரோட்டீன் வந்து ரொம்ப குறைந்தளவும் இருந்துடக்கூடாது அப்படின்றதுனால இந்த மாதிரி மெத்தடை வந்து இது பண்ணிக்கணும். ஆனால் ஒரு சில விவசாயிகள் இந்த விதையை எடுத்துருவாங்க, ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் நான் வந்து போடணும், ஸோ அதனால் இதை நான் வந்து ஓரளவுக்கு நான் சேவ் பண்ணி வச்சுருக்கணும், விதையை வந்து சேகரித்து அது ஒரு பக்கம் நான் இப்போ வச்சுக்கணும், நான் மேலே கீழே இருக்கிற இந்த உலர வச்சு அந்த சோள தட்டை மட்டும் தான் நான் கொடுப்பேன் அப்படின்ற விவசாயிகள் பார்த்திங்கன்னா அதில் அதிகளவு ப்ரோட்டீன் வந்து இருக்காதுங்க. ஸோ குவாலிட்டியை மேலே என்ஹான்ஸ் பண்ணணும்னா அந்த விதையோடு கொடுக்கும்போது அது ப்ரோட்டீன் கண்டென்ட்டு ரொம்பவே கூட இருக்கும். ஸோ தவறாமல் அதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அது சத்துக்கள் ஓரளவுக்கு கொடுத்துரும். இப்போ ட்ரை ஃபாடரை பற்றி, க்ரீன் ஃபாடர்லாம் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்தோம், ட்ரை ஃபாடரில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த பதிவு. ஸோ ட்ரை ஃபாடரை விவசாயிகள் இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஃபார்மை ரன் பண்ண முடியாது. இப்போ க்ரீன் ஃபாடர் மேஜர், ட்ரை ஃபாடர் மைனர், காம்போசிட் வந்து சப்ளிமெண்ட்ரி மாதிரி அதுவும் தேவை அப்படின்ற ஒன்று ஆகிடுச்சு. ஸோ விவசாயிகள் வந்து அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயிரிட்டு கால்நடைகளுக்கு கொடுக்கலாம். நன்றி நேர்களே.